அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th சாப்டர் 7லேருந்து எக்ஸசைஸ் 7.2 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைன் த பாயிண்ட் ஆன் த கர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அட் விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு த லைன் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த கர்வில் இந்த லைனும் நம்ம கண்டுபிடிக்க டேஞ்சன்ட் லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க அவங்க, அதுக்கப்புறம் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிக்க போகிற டேஞ்சன்ட் லைன் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வரும். அதாவது டேஞ்சன்ட் லைன் எப்பவுமே வந்து அந்த கர்வ் வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ரெட்டில் வரைஞ்சிருக்கல, ஸோ அதுதான் அந்த டேஞ்சன்ட் லைனு. ஸோ அது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் அந்த கர்வ் வந்து டச் ஆகிட்டு போயிருக்கும். பட் ஆனால் இந்த கண்டுபிடிக்க போகிற நம்ம லைனும் இந்த லைன் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கிராஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே நான் இது போட்டிருக்கேன். ஸோ இப்போ சொல்யூஷன் கிவன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இந்த கர்வில் லெட் x1, y1 பி த பாயிண்ட். த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு த 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. ஸோ இதெல்லாம் கிவன். இதில் வந்து இந்த 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7லேருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்லோப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இதில் ஒய் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே சிங்கிள் லீனியர் ஈக்குவேஷன் தானே, அதனால் டேரெக்டாக ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கணும். ஒய் ஈக்குவல் டு இந்த 3x வந்தாலும் போகும்போது மைனஸ் 3x ப்ளஸ் 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு இப்படி கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதான் வந்து ஸ்லோப், அதாவது மைனஸ் 3. அப்படி இல்லை இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு டிஎக்ஸ் டிஎக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸ்னு வரும். இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3னு வரும். இந்த 3 அந்தானே போகும்போது மைனஸ் ஆம் ஆகிடும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் கண்டுபிடிச்சி இது ரெண்டு ஸ்லோப்பையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இதை ஒன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2x, இந்த மைனஸ் ஃபைவ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஃபைவ், ஃபோர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0னு வந்துடும். ஸோ அதை விட்டுறோம். ஸோ அடுத்தது இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸில் x1 y1 பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக x1 பண்ணுறோம், ஒய் இருந்தால் ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2x1 மைனஸ் ஃபைவ் இது வந்து ஈக்குவேஷன் 2னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1னும் ஈக்குவேஷன் 2வும் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதாவது இதுவும் வந்து ஸ்லோப்பு, இதுவும் வந்து ஸ்லோப் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்லோப்பும் வந்து ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்லோப் இருக்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2x1 - 5 = அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சது -3. ஸோ ரெண்டு ஈக்குவல் கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த x1 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், அதனால் -5 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஃபைவாக மாறிடும். ஸோ ப்ளஸ் ஃபைவ் -3 சப்ராக்ட் பண்ணும்போது 2னு கிடைக்கும். இந்த 2x1 = 2னா இந்த 2 டிவைடில் போகும்போது 2 கேன்சல் ஆகிட்டு 1னு கிடைக்கும். ஸோ x1 வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ x1ல அதாவது x, y ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1னு. ஸோ இந்த x1 வேல்யூ வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ x1, y1 இஸ் லைஸ் ஆன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ உங்களுக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா புரியுதுல. ஸோ இந்த இதுதான் அந்த ஒய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்ன்ற கர்வ். இதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்ன்றது ஏதோ ஒரு புள்ளி, ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போகும் லைன். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்லேயும் இருக்கும், இந்த கர்வுலேயும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல அந்த கர்வில் இருக்கிற பாயிண்ட் வந்து x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் x1, y1 இஸ் லைஸ் ஆன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இப்போ இதில் x1, y1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர்.
இப்போ நமக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஒன் வேல்யூ தெரியும். ஸோ அந்த எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஒன் வேல்யூ வந்து ஒன், ஸோ எக்ஸ் ஒன் ஒன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ஒன் சப்ஸ்டிட் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபோர். ஸோ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர்னா ஒன், ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், ப்ளஸ் ஃபோர். ஸோ இப்போ மைனஸ் ஃபைவ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ ஜீரோன்னு கிடைக்குது. தெர்ஃபோர் த பாயிண்ட் இஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ ஒன் கமா ஒய் வேல்யூ ஜீரோ, ஹென்ஸ் த சொல்யூஷன். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.